கன்னிராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும், கேது பகவான் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். மிக மிக ஒரு பொன்னான அற்புதமான ஒரு காலகட்டம். சர்ப்பங்கள் கேந்திரஸ்தானங்களில் வரும்போது, அதாவது 1, 4, 7, 10 இந்த இடங்களில் வரும்போது, அதில் அந்த 4 இடங்களில் ரொம்ப பெருசாக சொல்லப்பட்டிருக்கிறது வந்து 10ஆம் இடம். அதுவும் 10ஆம் இடத்துல ரொம்ப பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய ராகு பகவான் வர்றதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ராகுவேது பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கருத்தொற்றுமைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் மிக சந்தோஷமாக பொழுதை கழிக்க முடியும். குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக ஏற்படும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அவர்களுடைய கல்வியாகட்டும், திருமணமாகட்டும், வேலைவாய்ப்பாகட்டும், வெளிநாடு அனுப்புவதாகட்டும், இது சார்ந்த எந்த விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றியை அடையும். தொழில் உத்தியோகம், தொழில் ஸ்தானத்திற்கே ராகு பகவான் மாறியிருக்கார், ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் வந்து நல்ல மேன்மை, கீர்த்தி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வசதிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ரொம்ப சிறப்பாக தொழில் செய்வீங்க. அதாவது ஒரு கோல்டன் பீரியட் வந்திருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும். ஒரு உழைத்த உழைப்புக்கேற்ற நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலைத்துறையினருக்கு புதிய வீடு, முனை, வாகன பிராப்தி ஏற்படும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நீங்கள் நல்ல பலனை பெற முடியும். பதவியை கொஞ்ச நாளைக்கு எதிர்பார்க்க வேண்டாம். 2020 ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் பதவி உங்களை தேடி வரும். பெண்களை பொறுத்தவரை மிக மிக உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை புதிய வீடு, முனை பாக்கியங்களை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு சுப நிகழ்ச்சியில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதும், காவல் தெய்வ வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களது அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வரக்கூடிய மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நமது டாப் தமிழ் நியூஸ் சேனல் சார்பாக நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி, ஏற்கனவே நம்ம புத்தாண்டு அன்னைக்கு பண்ணியிருந்தோம், அது மாதிரியான ஒரு நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்படி இருக்கும், வரக்கூடிய விகாரி வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், இது மாதிரியான ஏதேனும் ஒரு கேள்விக்கு நாம் இலவசமாக பதில் சொல்ல போகிறோம். உங்களுடைய கேள்விகளை, அந்த கேள்விகளையும் உங்களுடைய பிறந்த தேதி விவரங்களையும், போன தடவை நிறைய பேர் பேர் அனுப்பலை, நமக்கு இதை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது நாளும் வேணும். யாருக்கு பார்க்குறோமோ அவங்களுக்கு இதை நாளையும் இந்த கீழே காணக்கூடிய ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கோ அல்லது இமெயில் ஐடிக்கோ உங்களுடைய கேள்விகளையும் அந்த பிறந்த தேதி விவரங்களையும் நீங்கள் அனுப்புங்கள். மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு நேரலையில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.